இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனில் இப்போ தான் நம்ம டெஃபினேஷன் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் ரிலேஷன், அடுத்து ஃபங்க்ஷன், இது மூன்றுக்குமான ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராமில் பார்த்தோம், வேறு டயக்ராமில். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஸோ கண்டிப்பாக இதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம், சரியா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். எப்போவுமே நம்ம ரிலேஷனில் சொன்னோமோ அதே தான், நான் எம்டி செட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ரிலேஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அங்கே இந்த வார்த்தையை ரொம்ப கண்டிப்பாக சொல்லுவாங்க. எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், இட்ஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இஃப் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸ் டைரக்ட்ஸ் ஒன்லி ஒன் ஒய். எக்ஸில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஒயில் ஒரு எலமெண்ட் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். சச் தட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு எஃப். அங்கே ரிலேஷன் ஆர்னு எடுத்துருப்போம், இங்கே ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துருப்போம். ஸோ அதோட டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா, எக்ஸ் எஃப்ங்கிறது எப்படி இருக்கும், ஒரு ஆர்டர் பேராக இருக்கும், அதுக்கு ஒரு மேப்பிங் இருக்கும். ஃபார் ஆல், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஒய். எக்ஸில் ஒரு டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு டேர்முக்கு ஒயில் ஒரு டேர்மோட ரிலேஷன் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு டேர்மோட தான் ரிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட்டாகவே நிறையா பார்த்தோம். ஸோ இதுலேயும் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக சொன்னதான், ஈச் சில்ட்ரன் ஹேஸ் ஒன்லி ஒன் அம்மா மதர். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அம்மா தான் இருக்க முடியும். இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இருந்தாலும் இங்கே சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டேஷன் படி சொல்லணும்னா, ஈச் இன்புட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒன் அவுட்புட். ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கன்சிடர் த செட் ஏ ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட் கரஸ்பாண்டிங் டு ஈச் ஸ்டூடெண்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஏஜ். உங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்டோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எத்தனை ஏஜ் தான் இருக்க முடியும், ஒரு ஏஜ் தான் இருக்க முடியும். யாராவது எனக்கு ரெண்டு ஏஜ் இருக்குது, என்னோடய ஏஜ் வந்து 18, இன்னொரு ஏஜ் 16 சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ஏஜ் தான் இருக்க முடியும். ஸோ அதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மூணு எக்ஸாம்பிள், இது மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறது, இது ரெண்டும் நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரைட்? அடுத்து இங்கே ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நொட்டேஷன், ஃபங்க்ஷனுக்கான நொட்டேஷன். ஸோ இப்போ சில ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுப்போம். நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு புரியுறதுக்காக சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஏல வந்து ஒரு மூணு எலமெண்ட் எடுக்கிறாங்க, பியில் ஒரு மூணு எலமெண்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். அப்போ ஒன்னோட ஒரு அவுட்புட் இருக்குது, டூக்கு அவுட்புட் பி, த்ரீக்கு அவுட்புட் சி. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிலேஷன் இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்படி இருந்தால் அதை என்ன சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். சொல்லியிருக்காங்களா, ஈச் இன்புட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட், எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். சரி, இப்போ அடுத்த ஒரு பக்கத்துலேயே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏயில் வந்து பிக்யூஆர்னு ஒரு செட் எடுத்திருக்காங்க, இங்கே வந்து ஏபிசின்னு எடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய டெஃபினேஷன் படி ஈச் இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கணும். பிக்கு ஒரு அவுட்புட் இருக்கா, கியூக்கு ஒரே ஒரு அவுட்புட் இருக்கா, சி ஆருக்கு ஒரே ஒரு அவுட்புட் இருக்குது. நம்ம கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கணும். பிங்கிற ஒரு இன்புட் அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, கியூங்கிற ஒரு இன்புட் அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, ஆருங்கிற ஒரு இன்புட் அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இங்கே பியும் கியூ ஒரே எலமெண்ட்டுக்கு போதே அப்படி போகலாமா, ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இருக்கலாம், அப்போ போகலாம். அப்போ இங்கே ஒரு டேர்ம் வந்து லோன்லியாக இருக்குது, அப்படி இருக்கலாமா? இங்கே இருக்கிறத நம்ம என்னன்னு சொன்னால் அம்மா, இங்கே குழந்தைகள், ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இருக்கலாம் தானே? ஸோ அது பாசிபிலிட்டி தானே? ஸோ அதனால் என்ன செஞ்சிடலாம், இப்படி இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் தான், சரியா? இப்போ அடுத்து ஒரு ரெப்ரசன்டேஷன், ஏபிசின்னு ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே 1, 2, 3, 4 இருக்குது. இப்போ அதே கண்டிஷன் தான், ஈச் இன்புட் ஹேஸ் ஒன்லி ஒன் அவுட்புட்.
ஏங்கிற டேமுக்கு எத்தனை அவுட்புட் இருக்குது? ரெண்டு அவுட்புட் இருக்கு. ஒரு குழந்தைக்கு ரெண்டு தாய் இருக்க முடியுமா? சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு டேம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அடுத்தது நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை, இருந்தாலும் செக் பண்ணலாம். பிங்கிற டேமுக்கு ஒரே ஒரு அவுட்புட், சிங்கிற டேமுக்கு ஒரே அவுட்புட், பட் ஏங்கிற டேமுக்கு ரெண்டு அவுட்புட் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அடுத்து இங்கே வாங்க, ஒன்னுக்கு ஒரே அவுட்புட் தான், டூக்கு ஒரே அவுட்புட் தான், த்ரீக்கு ஒரே அவுட்புட் தான், பட் ஃபோருக்கு அவுட்புட் இல்லை. ஒரு குழந்தைக்கு தாயே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அது நாட் பாசிபிள்னா இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஃபோருங்கிற டேமுக்கு ஹேஸ் நோ அவுட்புட், ரைட்? ஸோ இது ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன், அதுக்கான சம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை காய்ஸ்.